அகிலன் வைப்ல வந்து இன்னைக்கு வந்து பிரியாணி சாப்பிட போறோம். எனக்கு முன்னாடி போன ஒரு அங்கிள் அதை பத்தி பாடிட்டே போறாரு. டேய் அந்த கிளவிய பாடுறா. தொப்பி பாப்பா பிரியாணி நல்லா இருக்கும் நினைக்க நம்பிக்கை இருக்கு. அதானே எல்லாம் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. பிரியாணி மட்டும் நமக்கு டேஸ்டே மாறவே மாறாது. நம்மளே அதே மாதிரி ஃபேவரட்டா மாறிடுச்சு. ஆமா எல்லாத்துக்கும் நமக்கு மட்டும் இல்ல. வயிறு முட்டை பிரியாணி தின்ட்டு அதை வெளியே அளவுக்கு ஜூஸ் குடிச்சு வீட்டுக்கு போய் போயிட்டு காலையில படுத்தாண்டா இளந்தாரி பிள்ளைகளுக்கு அதாண்டா இளந்தாரி பிள்ளைக்கு ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் அகிலன் படம் பார்த்துட்டு வரோம். அகிலன் வைப் அருரா அந்த வைப் அகிலன் வைப்ல வந்து இன்னைக்கு வந்து பிரியாணி சாப்பிட போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரியாணி நல்லா இருக்குமான்னு தெரியல. என்ன கடை பேர் தொப்பி பாப்பா. தொப்பி பாப்பா பிரியாணி நம்ம கரெக்டா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ரவுண்டான பக்கத்துல பவாமணிக்கல் பின்னாடி இருக்கு. தொப்பி பாப்பா பிரியாணி நல்லா இருக்கும் நினைக்க நம்பிக்கை இருக்கு. ரிவ்யூலாம் பார்த்தேன் நல்லா இருக்கும்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் அம்மா சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும் எப்படி இருக்கு. நான் படம் கேட்கல பிரியாணி கேட்டேன். பிரியாணியா கேவலமாக இருக்கு. நான் படத்தேன் பிரியாணி சொல்லல படத்தையும் சொல்லல படம் எல்லாம் நல்லா இருக்கு. இது இந்த கடை ஆரம்பிக்கும் போது வரலாம்னு பிளான் பண்ணாங்க. இந்த கடை ஆரம்பிக்கும் போது வரலாம்னு பிளான் வச்சிருந்தோம். ஆஃபர் போட்டிருந்தாங்கடி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஆனால் அது ஆஃபர் இருக்குமா நினைக்கிறேன். அது மூவினாலும் சரி பிரியாணினாலும் சரி ஏன் ஒரு கடையில் நல்லா இருக்கு ஒரு கடையில் வந்து சொல்லிவிடுறாங்க. இங்கே நல்லா இருந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க மங்களி சொல்கிறான். அப்படியா எனக்கு தெரியாது. கொப்பி பாப்பா போகலான்னு சரிண்ணா. கொக்கரக்கோ நல்லா இருக்கும்னு கொக்கரக்கோ அதேங்க இதுவும் கொக்கரக்கோ கோழி போட்டதாண்டா கோழியா நாயா தெரியாது. நாய் நாய் பிரியாணி ஓகே கம் ஆன் லெட்ஸ் கோ. என்னன்னா முன்ன பிடி எழுதுட்டு இருக்கே நன்ன கண்ணை மூடி இந்த குத்துங்கோ. அவசரம் உனக்கு எங்கே எங்கே உட்காரலாம் எல்லாம் நான் எல்லா இடமும் நம்ம இடம் தான். ஷூலாம் போட்டு வந்துருக்கேன் நீ எங்கே உட்காரலாம் முன்னாடி பண்ணு அதெல்லாம் கழிக்கலாம் முதல்ல உட்கார இடம் முடிவு பண்ணு. இங்கே இங்கே பண்ணலாம் இங்கே இங்கே பண்ணலாம் இங்கே இங்கே கிளம்பிடலாம் சார். இப்படியே மச மசம் நின்றுக்கிறேன் அப்படி சார். மனுஷனுக்கு எவ்வளோ வேலை இருக்குது ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். சாருக்கு இவ்வளோ அக்கப்போறாலாம் இருக்குது. போசை வைக்காதரா கடுப்பாகுறா. ஐயா எல எல வச்சு வைங்க எல வச்சு வைங்க. ஓ முகரிக்கு எல எல ஒரு கேடா. வைங்க வைங்க சார். அத்தா தம்பிக்கு பசி எடுத்து சோத்து எடுத்து வை.
நீ ஆட முடியும். வச்சும் தானே இருக்கேன், ஏன் பறக்கற? சரி பறக்கல பறக்கல. எலும்பு கழிக்கணும். வீட்டு சொல்ல மட்டும் இறங்க மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. எங்க அப்பா எல்லாம் புலம்புவாரு, கடையில சாப்பிட்டு சாப்பிட்டு போற வெறுத்து போச்சு. காய்ச்சி நாங்க வந்தோம், கடையில யாருமே இல்ல, அப்படி ஓடி போயிடலாம்னு பார்த்தோம். கொஞ்சம் பீஸ் மட்டும் கொஞ்சம் வேகணும், மற்றபடி நல்லா இருக்கு. எதிர்பார்த்தாலும் இருக்கு, டெல்லி சூப்பராக இருக்கு, சூப்பராக செம்மையாக இருக்கு. வீட்டுக்கு சாப்பிட்றீங்க செம்மையாக இருக்குது. ஏறி வெயில் மட்டும் இல்லை, எப்பயுமே பிரியாணி நல்லா தான் இருக்கு. இன்னும் எடுத்துட்டு இருக்கியா? இது பர்த்டே. ஆ, என்ன மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, உழையாலும் பிரியாணி லவ் மட்டும் மாறவே மாட்டாது. ஆ, பிரியாணி மட்டும் மொக்கை நல்லா சாப்பிடலாண்டு. பிரியாணி புரோட்டா ரெண்டுமே என் வாழ்க்கை முழுவதும் பிரியாணி தான். ஆ, போதுமா பிரியாணி? அப்படின்னு சாப்பிட்டேன் பிரியாணி. பிரியாணிலாம் பொறுமையாக சாப்பிடணும். ஆ, டோட்டலாக சாப்பிட்டது கேன்சல் வரும் சொன்னாங்க, இல்லை மாதம் பதினெட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ 5 ரூபா ஐத்திரானு, ஆனால் இந்த டிமாண்டு குறைய மாட்டேங்குது. இந்த வீடியோவில் கேவலமாக இருக்கேன், சாரி. லைட்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்கு? ஆ, அதனாலயா வீட் சாப்பாடு? ம், அதில் காரம் தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது. இதில் கொஞ்சம் நல்லா டேஸ்டாக எது இதில் இதெல்லாம் சாப்பிட்டா நிறைய நோய் வரும். ஜாலி ஃபைனல் டச். எப்படி வந்து பீஸ் எப்படியே மாற்றிட்டு மாற்றிங்களா? அந்த பக்கம் வச்சுருக்கேன் மைக்கு. நான் பேசுறதெல்லாம் கேட்டுரும்ல. பீஸ் தெரியுதா? தெரியுதா? இப்போ பீஸ் தான் முக்கியமாக தெரியணும். இப்போ தெரியுதா? ஆடு மாடாக இருந்தால் இலையும் கடை சாப்பிடலாம். ஆடு மாடாக பிறந்திருந்தா பிரியாணி சேர்த்து இலையும் சாப்பிடுவோம். இந்த கவுண்டர் வந்து அங்கேயே போட்ட இன்னொரு வீடியோலயே. மாடு மாதிரி இருந்தா கூட இலைய கடைசி தின்னு போடுவேன், வெறிய இலை தான் இருக்கு. அப்படியா? கரூர் டிஃபன் சென்டர்ல பன் புரோட்டா வீடு. மாலையில சாப்பிடும் போல அந்த கவுண்டர் போடுவேன். சார் வாங்க வாங்க வாங்க. என்ன சார்? இந்தாங்க சார், புக்கு படிக்கிற பழக்கம்லாம் கிடையாது, சாப்பிட்ட வரைக்கும் போதும். அந்த பக்கத்து கடையில போய் ஒரு பீடி ஒண்ணு பத்த வச்சுட்டு வந்துடுறேன் சார். இது புக் இல்ல, நீங்க சாப்பிட்டதுக்கு உண்டான பில்லு. இது எனக்கு இருக்கு, இதை நீங்க வச்சு நாக்கு வலிங்க. போதுமா? வயிறு ஃபுல்லாயிருச்சா? இல்லையே, ஃபுல்லாவலையே. போலாமா? ஆமா, இல்ல சாப்பிட்டவனே சாப்பிட்டு ஜூஸ் போடுவோமா? ஜூஸ் எங்க? நம்ம அங்க போயிருவோமா? நம்ம கடையா? நம்ம கடைக்கு போயிருவோமா? அந்த இது இந்தா ஸ்கூல்கிட்ட. எங்க இந்தா ஸ்கூல் இருக்குல்ல? ஆ, அங்கேயா? ஹாஸ்பிட்டல் கேக்குது. தொப்பி பாப்பா பிரியாணி. சரி போமா, வெயில் அடிக்குது, ஜூஸ் கடைக்கு போயிடலாம். அது எங்க இருக்கு? எங்க ஊர் சைடில் ஜூஸ் கடைக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். அங்கே பார்க்குறேன். சொல்லிட்டியா? சொல்லிட்டியா? என்னன்னு சொன்னேன் கலந்துருச்சு.
சாம்பு ரேடியா பிரியாணி சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்கு. நீங்கள் எப்படி அங்கே சவுண்டை சவுண்டை பேசு. ஆனால் இது நீங்கள் எடுத்துங்க, என் வயிறு ஃபுல்லாக இருக்கு, பேசி பேசுறேன். 7.5 மணி இருக்கு. பைக்கி ஸ்மெல் ஃபர்ஸ்ட் வைப் அப்படின்னு ஆடு தாமரை. அடே வாங்கடா டக்குன்னு பேசி கூட்டு கூட்டு பேசிடலாம். வெயில் பொழிச்சிருக்குதுரா, வெயில் பிறந்துக்கிட்டு. படம் ஏற்றிருக்கானே தாடா லெஜண்ட் அண்ணாச்சி படம் பேசுறோமா? முடிஞ்சா சரி. சாப்பிட்டோம் வச்சு பிரியாணி பயங்கரமா இருந்துச்சு. அதை விட பயங்கர ஜூஸ் பிரியாணி மட்டும் நமக்கு டேஸ்டே மாறவே மாறாது. ஆமா, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இந்த பிரியாணின்றது மட்டும் நிறைய பேத்துக்கு ஒரு கனவாவே இருக்குது. அது இன்னும் ஏன் அது ஏன் அப்படி கனவாவா? அது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குது. என்ன சொல்றது, நம்மளே அதே மாதிரி ஃபேவரட்டாக மாறிச்சு. ஆமாம், எல்லாத்துக்கும் நமக்கு மட்டும் இல்லை. ஆமாம், அதுதான் ஃபேவரட். ஆம் கிளாஸ்லேயே பொறுத்தவன் எங்கள் ஸ்கூல்லேயே எவ்வளோ கரெக்டாக பிரியாணி பிரியாணி ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் பிரியாணி சொல்லுவேன். பிரியாணி சாப்பிட்டாலும் இளந்தாட்டி போயா பிரியாணி சாப்பிட்ணும், அதான் இளந்தாட்டி போயில கிடக்கு. பிரியாணி சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு குடிக்கும்போது குடிக்கணும் வயிறு புல்லோ, அதான் ஏதாவது வயிறு முட்டை பிரியாணி தின்ட்டு அதை வெளியே வர அளவுக்கு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் போயிட்டு காலையில் படுத்தான்னா இளந்தாட்டி போயில கிடக்கு. வீட்டுக்குள்ள போனேன் வந்துருது. செமையா இருந்துச்சு தொப்பி வைப்பா பிரியாணியா, பயங்கரமான டேஸ்ட். ரொம்ப கறி கொஞ்சம் கொஞ்சம் வேகாம இருந்துச்சு, மேபி அது அரவே கண்ணா அப்படி இருக்குமோ. இல்ல கொஞ்சம் வேகமா இருந்துச்சு, அரவே கண்ணா இல்ல அரவே, அது உள்ள மட்டும் அப்படி இருந்துச்சு, வெளியே நல்லா இருந்துச்சு, வெளியே வேகமா இருந்துச்சு, மேபி அது அப்படிதான் இருக்குமோ தெரியல. அரவே அப்படிதான் பிரியாணி ரொம்ப நாள் கடைக்கு போன ஆசைப்பட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பர்த்டே அதுவுமா போயிட்டு நல்லா வயிறு முட்டை பிரியாணி. இன்னைக்கு ஃபுல்லா இந்த இதை வச்சுதான் ஓடிட்டு இருந்த காலையில இருந்து இழந்தரிப்பேன். என்ன பழம் இல்ல பின்னாடி இருக்கு.